ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டி20 போட்டியில் நடந்த 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாமே இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்களை வந்து எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி கேஎல் ராகுல் மற்றும் விராட் கோலி இவங்களோட அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக 18.4 ஓவர்களிலே 4 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அதிகபட்சமா 94 ரன்களை குவிச்சு ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. இந்த போட்டியில நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா இந்த போட்டியில அபாரமான ஃபீல்டிங்கை செஞ்சாரு. ஹெட்மயர் அடித்த ஒரு பந்தை வாஷிங்டன் சுந்தர் ஓடி வந்து கேட்ச் பிடிக்க முயன்ற போது அது வந்து அவருடைய கையில் பட்டு கீழே உருண்டு பவுண்டரி லைனுக்கு போயிடுச்சு. அது பவுண்டரி அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த போது ஹிட்மேன் ரோஹித் சர்மா மின்னல் வேகத்தில் ஓடி வந்து பாஞ்சு டைவ் அடித்து அந்த பாலை வந்து பவுண்டரி போக விடாமல் தடுத்துட்டாங்க. ஆனால் பவுண்டரி போயிடும் அப்படின்னு ஓடாமல் நின்றுகிட்டு இருந்த ஹிட்மேயர் மற்றும் அதர் ரெண்டு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரன்களை மட்டுமே ஓடினாங்க. இதன் மூலமா ஹிட்மேன் அவர்களுடைய அதிரடியான இந்த ஃபீல்டிங் மூலமா 2 ரன் வந்து சேவாச்சு. அதே போல மற்றொரு பால்ல அதே ஓவர்ல கிரண் பொல்லட் அடிச்ச ஒரு பந்து பாத்தீங்கன்னா 6 லைனுக்கு ரொம்பவே அருகில போச்சு. ஆனா ஸ்ட்ரைட் ஃபீல்டிங்ல நின்ன ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா செயல்பட்டு அந்த பாலை வந்து 6க்கு போக விடாம தடுத்து பாலை கையில பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுட்டு அவர் போய் 6 லைன்ல விழுந்துட்டாங்க. அதன் பிறகு ஏஞ்சி வந்த அவர் பார்த்தீங்கன்னா திருப்பி பால் எடுத்து த்ரோ பண்ணிட்டாங்க. இதன் மூலமா 4 ரன்கள் வந்து சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இதே போல இந்த போட்டியில் அபாரமான ஃபீல்டிங் செஞ்ச போதிலும் ஒட்டுமொத்தமாக இந்திய அணி மோசமான ஃபீல்டிங் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியில் பொல்லார்டு அவர்களுடைய ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை நடுவ விட்டாங்க. அவர் மட்டுமல்லாது வாஷிங்டன் சுந்தர், தீபக் சஹர், விராட் கோலி போன்று நிறைய வீரர்கள் வந்து ஃபீல்டிங் மிஸ்டேக் மற்றும் கேட்ச் வாய்ப்புகளை நழுவ விட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முழுக்க முழுக்க பேட்டிங் மட்டுமே கை கொடுத்துச்சு. பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் இவை இரண்டுமே வந்து சுத்தமாக கை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான கெஸ்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்களுடைய விக்கெட்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய டைரியில் அதை வந்து குறித்து வச்சுப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் இந்த போட்டியில் அவருடைய பந்த வெளுத்து வாங்கின விராட் கோலி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பவுண்டரின் சிக்ஸரிமாக விளாசி விட்டு விராட் கோலி தன்னுடைய டைரியில் நோட் பண்ணி வைப்பது போல சைகையை காட்டி அவரை வந்து ரொம்பவே வெறுப்பேற்றினார். அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெகுவாக பரவி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இந்த போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி 40 பந்துகளில் 62 ரன்களை அடித்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். இதில் 5 பவுண்டரி மற்றும் 4 சிக்ஸர்கள் அடங்கும். இதன் மூலமாக இவர் 31 ரன்கள் எடுத்திருந்த போது பார்த்தீங்கன்னா குறைந்த இன்னிங்ஸ்லேயே 1000 ரன்களை அடித்த டி20 பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை தற்போது பெற்று இவர் வந்து 3வது இடத்துல இருக்கார். முதல் இடத்துல பாபர் அசாம், பாகிஸ்தானை சேர்ந்த இவர் வந்து 26 இன்னிங்ஸ்லேயே 1000 ரன்களை கடந்திருக்காரு. அடுத்ததான் இந்திய அணி கேப்டனான விராட் கோலி, இவர் 27 இன்னிங்ஸில் 1000 ரன்களை கடந்து 2வது இடத்துல இருக்காரு. 3வது இடத்துல தற்போது ஆரோன் ஃபின்ச் மற்றும் கேஎல் ராகுல், இவங்க 2 பேரும் தான் வந்து 3வது இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேருமே 29 இன்னிங்ஸில் டி20 போட்டிகளில் 1000 ரன்களை கடந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த போட்டியில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனையை தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் 4 சிக்ஸர்களை விளாசிய முதல் வீரர் அப்படின்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருப்பார். ஆனால் இந்த போட்டியில் அவர் 10 பந்துகளில் 8 ரன்களை எடுத்து ஆட்டம் எழுந்ததுனால அந்த சாதனையை தவற விட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.